அமைதியான கடல். திடீர்னு பயங்கர சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. வானத்திலிருந்து கடலுக்குள்ள அக்னி ஜுவாலை விழ ஆரம்பிச்சது. கப்பல்ல இருந்த மக்களோ ஒவ்வொருத்தவங்களுக்கு உயிர் பிரிகிறத பார்க்க முடிஞ்சது. கீழே இருந்து கடலுக்குள்ள கப்பலை இழுத்துட்டு போற மாதிரி ஒரு தோணல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது என்னன்னு பாக்கலாம். பர்முடா ட்ரையாங்கிள். பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற பேர்லயே இருக்கு, அது ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா அப்படின்றது. புளோரிடா, பர்முடா, அதுக்கப்புறம் வந்து பியூட்டோரிக்கோ, இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணி நமக்கு அந்த கிடைக்கிற ஏரியாவை தான் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. பர்முடா ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு சின்ன ஏரியா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது 440,000 பிளஸ் மைல்ஸ் உள்ள ஏரியா தான் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன ஏரியா இல்லங்க, ரொம்ப பெரிய ஏரியா. பர்முடா ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது ஒரு கற்பனையான ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். பர்முடா ட்ரையாங்கிள் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அதுல நடந்த ஒரு விசித்திரமான ஆக்சிடென்ட் தான் காரணம். நான் ஏன் அது வந்து கற்பனையான ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஏரியாக்குள்ள மட்டும் இல்லாம வெளியவும் நடந்துச்சு. அதனாலதான் நான் சொல்றேன் இது ஒரு கற்பனையான ட்ரையாங்கிளா தான் இருக்கணும் அப்படின்னு. பர்முடா ட்ரையாங்கிள் அந்த ஏரியாக்குள்ளார நிறைய கப்பல்கள், பிளைட், நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே காணாம போச்சு. அதனால மட்டுமே இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் ஆச்சு. 1942 கிறிஸ்டபர் கொலம்பஸ் பர்முடா ட்ரையாங்கிள் பத்தின ஒரு சின்ன ஹிண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து பர்முடா ட்ரையாங்கிள் அந்த ஏரியால அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே போகும்போது அவரோட காம்பஸ் வந்து சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படிருக்காரு. 1945 ரெக்கார்டுக்கலி ஃபர்ஸ்ட் பிளைட் வந்து காணாம போயிருக்கு. அந்த பிளைட்டோட பேர் தான் பிளைட் 19. அதுல 14 பேர் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. டிராவல் பண்ணி அது காணாமலும் போயிருச்சு. நமக்கு அதுல இருந்து ஒரு துரும்பு கூட இனி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அது நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு 5 US பாம்பர்ஸ் வந்து புளோரிடால இருந்து அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அதுவுமே கூட காணாம போயிருச்சு. அதுல 16 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 16 பேர் உட்பட அந்த பிளைட்டுமே காணாம போயிருச்சு. 3rd பிளைட்ல 13 பேர் இருந்திருக்காங்க, அந்த பிளைட் உட்பட காணாம போயிருச்சு. அதுல காணாம போன எந்த பிளைட்டோட எந்த பார்ட்ஸுமோ இல்ல எந்த துரும்பு கூட நமக்கு இனி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த வழியா போன பிளைட்ஸோ கப்பலோ எங்க போகுது, எப்படி போகுது அப்படின்னு இனி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 100 வருஷத்துல அட்லீஸ்ட் 1000 பேராவது காணாம போயிருப்பாங்கன்னு. காணாம போயிருக்காங்கன்னா இறந்து போயிருப்பாங்கன்னு. அதோட கப்பல், பிளைட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காணாம போயிருக்கு. இந்த மிஸ்ட்ரிய ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து மித், இன்னொன்னு வந்து ஃபேக்ட். ரொம்ப குறைவான பேர் நம்பக்கூடிய ஒரு மித் என்ன அப்படின்னா, அதுதான் லஸ்கா. லஸ்கா அப்படின்றது ஒரு சி மான்ஸ்டர் அப்படின்னு நம்பப்படுது. அந்த சி மான்ஸ்டர் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஜீவன். அதுதான் வந்து அந்த வழியா போற எல்லாரையுமே வந்து உள்ள இழுத்துக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு பெரிய ஜீவனுக்கு வந்து ஆக்டோபஸ் போல கைகளும் ஷார்க்கோடைய தலையும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல அது நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அது சும்மா எல்லாம் ஏதோ ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்பலீங்க. ஒரு பெரிய திமிங்கலம் வந்து 26 மீட்டர் இருக்கிற திமிங்கலம் வந்து செத்து கிடந்துச்சு. அது சாகடிச்சதோ இல்ல அதை கொன்னு போட்டதோ வந்து அந்த ஒரு பெரிய வந்து மான்ஸ்டர் தான், சி மான்ஸ்டர் தான் அப்படின்னு நம்பப்படுது. அத வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது, அது எப்படி இறந்து போச்சு அப்படின்னு ரிசர்ச் பண்ணும் போது, அந்த பெரிய திமிங்கலத்தை வந்து சுத்தி பிடிச்ச மாதிரி ஒரு சில தடயங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த பெரிய மான்ஸ்டர் தான் வந்து கொன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, 26 மீட்டர் நீளம் உள்ள ஒரு திமிங்கலத்தை கொன்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இதை விட பெரிய ஒரு ஜீவனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு ஆக்டோபஸ் வந்து அந்த வழியா போற எல்லா ஜீவனையும் கொன்னுடுது, கப்பல் எல்லாத்தையும் உள்ள எழுத்துக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அங்க நடக்கிற ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆக்டோபஸாலதான் நடக்குது அப்படின்னு நம்பக்கூடியவங்க ஒரு சிலர். அடுத்த மித் என்ன அப்படின்னா, அந்த பர்முடா ட்ரையாங்கிள் கீழே வந்து ஒரு மேஜிக்கல் சிட்டி இருக்கிறதாகவும், அதோட பேரு வந்து அட்லாண்டிஸ் அப்படின்றதாகவும், அது கீழே வந்து நிறைய வஜ்ரங்கள் எல்லாம் இருக்கு, அதுல வந்து நிறைய மந்திர சக்தி உள்ள வஜ்ரங்கள் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே தான் வந்து அந்த வழியா போற கப்பல் பிளைட் எல்லாம் வந்து உள்ள இழுத்துக்குது அப்படின்னு நம்பப்படுது. 3rd மித் என்ன அப்படின்னா, மீனவர்கள் வந்து அந்த வழியா போயிட்டு இருந்தாங்களாம். அந்த பர்முடா ட்ரையாங்கிள் வழியா போய்கிட்டு இருக்கும் போது பெரிய தட்டு, பறக்கும் தட்டு வந்து வேற கிரகத்திலிருந்து கீழே விழுந்ததாகும். அது விடுற வந்து அதிகமான ரேடியேஷன்ஸ்னாலதான் வந்து அந்த கப்பல் எல்லாம் உள்ள இழுத்துக்கிறதாகவும் சொல்லப்படுது.
இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மித்ஸ். இப்போ நாம பார்க்க போறது ஃபேக்ட்ஸ். சயின்டிஃபிக்கா வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி. ஆனா இங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு நம்பகரமான ஒரு சில ரீசன்ஸ் மட்டும் இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா மீத்தேன் கேஸ். மீத்தேன் கேஸ் வந்து கடலுக்குள்ள நிறைய இருக்கிறதாகும், அது அதிகமா அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கிறதாகும். அந்த இடத்துல வந்து அந்த அக்யூமுலேட் ஆன மீத்தேன் கேஸ் மேல ஏதாவது ஒரு ஸ்பார்க் இல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் படும்போது அது மேல கடலுக்கு மேல வரைக்கும் வந்து அந்த கப்பலை உள்ள இழுத்துக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது இழுத்ததுக்கு அப்புறம் துரும்பு கூட கிடைக்காம காணாம போயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா மீத்தேன் கேஸ் வந்து உலகத்துல நிறைய இடத்துல இருக்கு, ஆனா இது எல்லா இடத்துல நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போற ஃபேக்ட் தான் ஹெக்ஸகனல் கிளவுட்ஸ். அதிகமான ரிசர்ச் பண்றவங்களும் சரி சயின்டிஸ்டும் சரி ஒத்துக்க கூடிய ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஹெக்ஸகனல் கிளவுட்ஸ். நம்ம உலகத்துல அதிகமா இருக்கிற ஷேப்ஸ்ல ஒண்ணுதான் வந்து ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் கிளவுட்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட ஹெக்ஸகன் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா அது வந்து 20 to 55 miles வந்து ஏரியால உள்ள ஹெக்ஸகன்ஸ் தான். ஆனா நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். நம்ம பாடியில உள்ள செல்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஹெக்ஸகன் ஷேப்ல தான் இருக்கும். இந்த ஹெக்ஸகன் கிளவுட்ஸ் தான் இந்த மிஸ்ட்ரிய வந்து தகர்க்க கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. கடல்ல சுழி விழும் அது பாத்துப்பீங்க. அந்த சுழி தான் வந்து கப்பல் வந்து உள் வாங்குறதுக்கும் பிளைட் வந்து காணாம போறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சுழிக்கும் ஹெக்ஸகன் கிளவுட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா? தண்ணியில ஒரு விரல் வச்சு சுத்தி விடுங்க. சுத்தி விடும் போது சர்க்குலர் மோஷன்ல சுத்தும். அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி நிற்கும். இன்னும் அதை 7 times ஃபாஸ்டரா சுத்தி பாருங்க, அது வந்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ல மாறும். இன்னும் ஃபாஸ்டா சுத்தி பாருங்களேன், அது ஸ்கொயர் ஷேப்ல மாறும். இன்னும் ஃபாஸ்டா சுத்தி பாத்தீங்கன்னா அது பென்டகன் ஷேப்ல வரும். இன்னும் ஃபாஸ்டா சுத்தி பாத்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்ல வரும். இன்னும் ஃபாஸ்டா சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்பா வராது, தி அல்டிமேட் ஷேப்பே வந்து ஹெக்ஸகன் தான். இது வந்து சயின்டிபிகலி ப்ரூவன். அதே போல கடல்லையும் தாங்க, அது ஸ்பீடா சுத்திடுச்சுன்னா கடைசியா அது ரீச் பண்ணக்கூடிய ஷேப் என்ன அப்படின்னா பென்டகன் ஷேப். அந்த பென்டகன் ஷேப் ரீச் பண்ற போது அந்த ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பீடு வந்து கொடுக்கக்கூடிய பவர் தான் வந்து அல்டிமேட் பவர். அந்த மாதிரி நேரத்துல தான் கடல்ல வர சேஞ்சஸ் வந்து வானத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்த கடல்ல உள்ள சுழிக்கும் ஆகாயத்துல உள்ள அந்த கிளவுட்ஸுக்கும் இடையே ஒரு ஏர் கரண்ட் இருக்கு. அதோடைய ஒரு ப்ரெஷரும் பயங்கரமா இருக்கு. இந்த ஏர் கரண்ட் வரக்கூடிய நேரத்துல வந்து அந்த வழியா ஒரு கப்பல் போனாலும் சரி பிளைட் போனாலும் சரி துரும்பு கூட கிடைக்காம போயிடும். இந்த ஏர் கரண்ட் சும்மா இல்லைங்க, 100 km/h ஸ்பீட்ல வந்து வெர்டிகல் விண்ட வந்து கொடுக்க முடியும். அதாவது மேலிருந்து கீழே வந்து ஹை ப்ரெஷர் வந்து கொடுக்க முடியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹெக்ஸகன் கிளவுட்ஸ் தான் வந்து இந்த மிஸ்ட்ரிய உடைச்சு போடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், கீப் ஸ்மைலிங்.